வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடுத்த வாரம் முதல் ரூபாய் 5000 வழங்கப்படும் முதல்வர் அறிவிப்பு. அது யாருக்கு எங்கே என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பிறகு குட்டி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை வெளுத்து வாங்கிய நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 5000 அடுத்த வாரம் முதல் வழங்கப்படும் என முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த மாதம் முதல் வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. மேலும் அடுத்தடுத்து வரும் காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக பல அணைகள் நிரம்பின. புதுச்சேரியிலும் கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ள நீர் புகுந்தது. அதனால் மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். தற்போது கனமழை சற்று குறைந்துள்ள நிலையில் பல இடங்களில் தேங்கியிருக்கும் வெள்ள நீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வெள்ள சேதாரங்களை பார்வையிட்ட முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். அதனையடுத்து கட்டிட தொழிலாளர்கள், நலவாரிய உறுப்பினராக இருப்பவர்களுக்கு, மீனவர்களுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்களை கோரிக்கையை ஏற்று முதல்வர் புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் ரூபாய் 5000 வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் என உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடுத்த வாரம் முதல் 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மாநில அரசு அங்கீகாரத்தை மத்திய அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. அதே போல தேர்தல் அன்று தெரிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் 5 ஆண்டுகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.